ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் செயற்கை நிலா. இதை கேட்குறச்ச நம்ம எல்லாத்துக்கும் ஒரு க்யூரியாசிட்டி வரும். நார்மலாக நிலாங்கிறது இயற்கையிலே உள்ளது. ஸோ அதை செயற்கையாக உருவாக்கணும் அப்படின்னா வந்துட்டு என்னெல்லாம் வந்துட்டு நம்ம பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி கண்டிப்பாக இருக்கும். எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், சைனா வந்து ஆல்ரெடி செயற்கை சூரியன் ஒன்று உருவாக்கியிருக்காங்க அப்படின்ட்டுன்னு. அகெயின் சைனா தான் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, செயற்கை நிலா அப்படிங்கிறத எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிற ஆராய்ச்சியை வந்துட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிலாவை பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு பார்க்கலாம். இப்போ நிலா வந்துட்டு என்ன பண்ணுன்னா, நமக்கு இரவு நேரங்களில் பார்க்கும்போது நல்லா பிரைட்டான ஒரு வெளிச்சத்தை நம்ம கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் அந்த ஒளி வந்து நேச்சுரலாக வந்து நிலாவில் இருந்து வர்ற வெளிச்சம் கிடையாது. அது என்ன பண்ணும் அப்படின்னா, சூரியன்கிட்டேருந்து வாங்குகிற ஒளியெல்லாம் வந்துட்டு சேமித்து வச்சுட்டு அதை பிரதிபலிக்கிறதா நமக்கு நிலாவோட ஒளியாக நமக்கு நைட் நேரங்களில் பார்க்குறச்ச தெரிகிறது. ஸோ இப்போ அந்த நிலா மாதிரியே நம்ம செயற்கையாக ஒரு நிலா உருவாக்கணும் அப்படின்னு வந்துட்டு சீனா வந்துட்டு பிளான் பண்ணுறாங்க. ஸோ இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ நார்மலாக வந்துட்டு நிலா வந்துட்டு நம்ம சூரியனில் இருந்து ரொம்ப தொலைவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பூமியிலேருந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 300,000 கிலோமீட்டருக்கு அப்புறம்தான் இருக்குது. ஸோ அவ்வளோ தொலைவில் இருந்துமே நமக்கு நிலாவோட வெளிச்சம் வந்துட்டு ஓரளவு நல்லா தான் பூமியில் விழுது. ஸோ இப்போ சைனா என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு இந்த செயற்கையாக ஒரு நிலாவை உருவாக்கி அந்த நிலாவை வந்துட்டு பூமியிலேருந்து 500 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளே நம்ம செலுத்திட்டோம் அப்படின்னா, அங்கேருந்து நம்ம பூமிக்கு நல்ல பயங்கரமான ஒரு வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க. இப்போ இந்த வெளிச்சம் வந்துட்டு டே டைமில் இருக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக கிடையாது. நார்மலாக நான் இயற்கையாக நிலாலேருந்து வர்ற வெளிச்சத்தை காட்டிலும் கண்டிப்பாக அது பிரைட்டாக இருக்கும். ஸோ இதனால் அவங்களுக்கு என்ன யூஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, இப்போ ஒரு சில இடங்களில் வந்துட்டு நம்ம கரண்ட் வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக கட் ஆகும், இல்லை கரண்ட் ப்ராப்பராக கொண்டு போக முடியாது, இல்லை நம்ம வந்துட்டு கரண்ட் எனர்ஜியை ரொம்ப வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான செயற்கை நிலாவை வந்துட்டு பூமியிலேருந்து 500 கிலோமீட்டர் தொலைவில் கொண்டு போய் செலுத்திடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான இடங்கள்லேருந்து அந்த செயற்கை நிலா நமக்கு வெளிச்சத்தை வந்து கொடுக்கும். ஸோ நம்ம ஸ்ட்ரீட் லாம்ப் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அது வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி சேவிங்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ இந்த செயற்கை நிலாவை ஃபஸ்ட்டு சைனா தான் உருவாக்க ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்னா இல்லை. இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ரஷ்யா வந்துட்டு 1993 வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 மீட்டர் நீளம் கொண்ட ஒரு நிலாவை வந்துட்டு கண்ணாடியான பொருளால் செஞ்சு அவங்க வந்துட்டு பூமிக்கு வர வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அது விண்கலன் மூலியமாக இங்கேருந்து சென்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அது பூமியோட சுற்றுவட்ட பாதைக்கு வரும்போது அங்கே அந்த இடத்துல வந்துட்டு பர்ஸ்ட் ஆகி வெடிச்சிடுச்சு. ஸோ அது வந்துட்டு அன்சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரஷ்யா வந்துட்டு இந்த பிளானை வந்துட்டு ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அகெயின் சைனா வந்துட்டு இந்த செயற்கை சூரியன் அவங்களுக்கு வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அச்சீவ் பண்ணதுனால, ஓகே இந்த செயற்கை நிலாவையும் நம்ம எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம், இதனால் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்னா நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ எக்ஸாக்டாக வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு உருவாக்க போகிற செயற்கை நிலாவை வந்துட்டு எங்கே பிளான் வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்கன்னா, சைனாவில் செங்டோ அப்படின்னு ஒரு சிட்டி இருக்குது, அந்த இடத்துல வந்துட்டு பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நார்மலாக ஒரு நிலா வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு பிரைட்னஸ் கொடுக்குதோ அதை விட 8 மடங்கு அதிகமாக பிரைட்னஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இயற்கையாகவே நம்ம ஒவ்வொரு பொருள்லேருந்தும் நம்ம ரிசீவ் பண்ணுறது நமக்கு பழகி போன ஒரு விஷயம். ஆனால் செயற்கையாக ஒரு நிலா உருவாச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.